உத்தரகாளி அம்மன் ஆலயத்துல தான் இருக்கிறோம். ஸோ இந்த கோயிலோட சிறப்பு என்னன்றதை நம்ம போய் பார்க்கலாம். குத்தினிலே குடியிருந்த நாகாத்தா என குத்தம் இங்கு கண்டாயோ நாகாத்தா, குத்தினிலே குடியிருந்த நாகாத்தா என குத்தம் இங்கு பிரவேசம் செய்தாயோ நாகாத்தா. அரடியம்மா சோழபுர நாகாத்தம்மா, பரடியம்மா கிருஷ்ணபுர நாகாத்தம்மா, அரடியம்மா சோழபுர நாகாத்தம்மா, பரடியம்மா கிருஷ்ணபுர நாகாத்தம்மா. குத்தினிலே குடியிருந்த நாகாத்தா என குத்தம் இங்கு கண்டாயோ நாகாத்தா, குத்தினிலே குடியிருந்த நாகாத்தா என குத்தம் இங்கு கோவில் நடத்தி 16 வருஷம் ஆகுது. நாங்கள் எது பண்ணாலும் இங்கே வந்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எந்த வேலைக்கும் போவோம். நாங்கள் பாடி போகிறதுக்கு கூட சீமம் தான், குழந்தை இல்லாதவங்கெல்லாம் வந்து இங்கே கும்பிடுவாங்க. அடுத்த வருஷமே குழந்தையோடு வந்து இங்கே வேண்டிக்கினதை இங்கே செஞ்சுட்டு போவாங்க. அவ்வளோ சக்தி வாய்ந்த அம்மன். எது பண்ணாலும் இங்கே வந்து பண்ணிவிட்டு கல்யாணம் ஆனவங்க ஆகாதவங்க எல்லாருமே வந்து இங்கே கல்யாணம் ஆகாதவங்க வந்து கும்பிட்டா கூட கல்யாணம் அடுத்த வருஷமே கல்யாணம் ரெடி ஆகிடும். தம்பதியராக வந்து இங்கே கும்பிட்டுட்டு போவாங்க. இல்லை பெரிய பழத்தம்மன், பெரிய பழத்தம்மன் உத்தரகாளியம்மன் முத்தாலம்மன் கோவில், உத்தரகாளியம்மன் கோவில் பேர் உத்தரகாளியம்மன் தான். ஆமாம், இந்த ஏரியாவில் தான் ஃபுல்லாக இருக்கணும். எங்கே நிறைய பேர் வருவாங்க, இங்கே வெள்ளிக்கிழமையில தான் தெரியும் வந்தால் என்ன ஃபங்க்ஷனு என்ன கூழ் ஊத்துறது எல்லாம் இங்கே தான். அம்மாவுக்கு எலுமிச்சப்பழம் வச்சு எது இருந்தாலும் உடம்பு சரியில்லைன்னா கூட எலுமிச்சப்பழம் வச்சு திருநூறு வச்சுன்னா எல்லாம் நல்லா குணமாயிடும். நாங்கள் எல்லாருமே இங்கே தான் வந்துருக்கோம். ஆலை பார்க்கவும் உத்தரகாளியம்மா கோவில் காளியம்மா கும்பிட்டு நாங்கள் என்ன காரியம் செஞ்சாலும் அம்மானு கும்பிட்டு தான் நாங்கள் செய்வோம். 16 வருஷமாக இங்கே கும்பிட்டுன்னு இருக்கிறோம். நாங்கள் எது நினச்சாலும் அம்மா நிறைவேற்றுறாங்க. எந்த உடம்பு சரியில்லைன்னா என்னன்னா கூட நாங்கள் அவங்கள நினச்சி அவங்களுக்கு கும்பிட்டு தான் நாங்கள் இந்த வேலையெல்லாம் செய்வோம். நாங்கள் நினச்சி இந்த நிறைவேற்றுறாங்க. அப்படி ஒரு சத்து இல்லை அம்மா. ஆ, நாங்கள் இங்கே தான் எல்லாமே நடந்தது. நாங்கள் உடம்பு ரொம்ப சீரியஸாக இருக்குது, அம்மா தான் காப்பாற்றி விட்டாங்க. எங்களுக்கு எல்லாம் நல்லது கட்டது அவங்களே தான் பார்க்குறாங்க. அவங்களுக்கு கும்பிட்டு தான் நான் செய்வோம். எங்களுக்கு வந்து முத்தாலம்மா குலதெய்வம், காளிம்மா பெரியபாலத்தம்மா. ஆமாம், டெய்லியும் அம்மானு பக்கத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம். 2 வாட்டி 3 வாட்டி அம்மானு வணங்குறோம். நாங்கள் வணங்காத இருக்க மாட்டோம். இந்நேரம் பார்த்துக்கணும், இங்கே தான் இருப்போம் நாங்கள். அப்படி ஒரு செத்துள்ள அம்மா. என்ன நினச்சி நாங்கள் செய்கிறோமா அம்மானு கும்பிட்டு பொங்கல் வச்சு நாங்கள் செய்வோம். இது உத்தரகாளியம்மன் கோயில் பாலப்பக்கத்தில் இருக்குது.
எனக்கு வந்து கல்யாணம் ஆகி 15 வயசு ஆகுது. ஆனால் இந்த கோயில் ஆரம்பித்து 16 வருஷம் ஆகுது. எனக்கு கல்யாணம் ஆனால் முழுகன் நான் இங்கே வந்து போவேன் இந்த கோயிலுக்கு. நாங்கள் இங்கே தான் இருக்கோம். அப்புறம் இங்கே வந்து நட்சத்திரா பௌர்ணமி எனக்கு அன்னதானம் போடுவாங்க. அப்புறம் ஆடி மாதம் கூழ் ஊற்றுவாங்க. அதுக்கப்புறம் அம்மனுக்கு வளகாப்பு செவ்வாய்க்கிழமை அதெல்லாம் நடக்கும். இங்கே நிறைய பேர் வருவாங்க. எனக்கு என்னென்னா இந்த அம்மனை வேண்டுனா எல்லாமே சக்ஸஸ் தான். எல்லாமே நடந்திருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். இங்கே வந்து அம்மா வந்து அம்மன் சாமி வரும் அப்போ வந்து அவங்களே என்னை கூப்பிட்டு நீ வா அப்படின்னு என்னை கூப்பிட்டு சொன்னதால் எனக்கு ஒரு நம்பிக்கை. ஏன் இந்த அம்மா மேலே நம்பிக்கை வந்து நீங்கள் கேட்கலாம், நீங்கள் ஏன் வரீங்கன்ட்டு. நான் வந்து மாசமாக இருக்கும்போது என்னை வந்து நான் தூரம் தான் நின்று இருந்தேன். அந்த அம்மா என்னை நீ வா இங்கே வா இங்கே இந்த கூட்டத்தில் ஒரு பொண்ணு கர்ப்பமாக இருக்காங்க அவங்கள கூப்பிடுங்கன்னாங்க. அதுலேருந்து அந்த அம்மா மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை ஒரு பாசம் எனக்கு எல்லாமே அந்த அம்மா மேலே இருக்குது. அந்த அம்மாவை நினச்சி போனால் எந்த காரியமும் நடக்காமல் இருக்காது. என்னோடய குலதெய்வம் இந்த கன்னியம்மன் மனப்பக்கத்தில் இருக்காங்க. நான் இவங்களை வணங்கிட்டு எங்கே போனாலும் வந்தாலுமே ஒரு கடைக்கு போனாலும் எங்கே போனாலும் இவங்கள கும்பிட்டுட்டு தான் நாங்கள் போவோம். அவ்வளோதான். வாக்குன்றது கிடையாது, அந்த மாதிரி குறி ரொம்பலாம் கிடையாது. அந்த விசேஷ டைமில் அந்த அம்மா வந்து இந்த அம்மா மேலே இறங்கி சொல்லுவாங்க வாக்கு. அதுக்கு பணமோ காசோ எதுவோ இங்கே வசூல் பண்ணுறதில்ல. இங்கே இருக்கவங்க எல்லாமே மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த அம்மா மடியில் அந்த எலுமிச்சை மரத்தை வச்சு கொடுப்பாங்க. எந்த நோயாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரியாயிடும். நிறைய இந்த ஊர் ஜனம் எல்லாமே வருவாங்க. அதுக்கேற்ற வசதிகள்லாம் கொஞ்சம் இங்கே கம்மி. ஏன்னா நாங்களே எல்லாம் அவங்களே பண்ணுறதால கோவிலில் ரொம்ப கிராண்டாலாம் நடக்கும். சிம்பிளாக நடந்தாலும் நல்லா நடக்கும். கண்டிப்பாக நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். நாங்களாம் படித்தவங்க தான் அந்த அம்மன் குறி சொல்லுது அதெல்லாம் நம்பிக்கை இல்லாமல் ஆனால் நம்பிக்கை இருக்குது. குறியெலாம் கிடையாது. குறினா அந்த மாதிரி காசு பணம் வாங்கிலாம் கிடையாது. அந்த அம்மாக்கிட்ட நினச்சது நடக்கும். இப்போ வந்து எங்கள் மாமியார் வீடு இங்கே தான். எனக்கு இந்த கோவில் பக்கத்தில் அமைச்சு கொடுத்ததே இந்த அம்மா தான். நிறைய நடந்திருக்கு, எனக்கு நிறைய நடந்திருக்கு. நான் வந்து இந்த ஊருக்கு வந்து 10 வருஷம் ஆகுது. எனக்கு சொந்த ஊர் வந்து கோடம்பாக்கம். நான் வந்த நாள்லேருந்து பார்த்துட்ருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னும் சொல்ல போனால் எனக்கு ஒரு அம்மான்ற ஒரு ஸ்தானத்தில் நான் அவங்கள பார்ப்பேன் எப்பயுமே. அதே போல் அந்த அம்மாவையும் அப்படி தான் நான் பார்க்குறேன். எனக்கு நான் நினச்ச காரியம்லாம் நிறைய விஷயங்களில் வந்து எனக்கு கைகூடி இருக்கு. நான் இங்கே வந்து வேண்டியிருக்கேன். எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை. ஆனால் உண்மையிலே என்னை பொறுத்த வரைக்கும் சக்தி வாய்ந்த தெய்வம் அது. நான் சொன்னால் எல்லாருக்கும் புரியுமான்னு எனக்கு தெரியலை. ஆனால் என்னுடைய மனசாட்சிக்கு எனக்கு அவங்க உண்மையிலேயே ஒரு நான் கடவுளை நேராக இங்கே பார்க்குறேன். அவ்வளோதான் எனக்கு சொல்ல தெரியும். கண்டிப்பாக நான் இதே பக்கத்தில் இருந்திருக்கேன். நான் பார்த்துருக்கேன் இதே லைனில் வந்து அவங்க நைட்டு 12 மணி 1 மணிக்கெல்லாம் இதில் அவங்க போயிருக்காங்க. நல்லா நமக்கு சலங்கை ஒலி வந்து நமக்கு நல்லா கேட்கும். அதை நான் மனசார நான் உணர்ந்திருக்கேன். நானே ஒரு சில நேரத்தில் வெளியில் வரவே பயப்படுவேன். ஏன்னா இந்த பக்கம் அவங்க வர்றாங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அவங்க இருக்காங்கிறது எனக்கு நல்லா தெரியுங்க. ஆனால் உண்மையிலே சொல்ல போனாக்கா ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம். குதிரைக்காளி அம்மன்றது யாருன்னு எங்களுக்கு முதல்ல தெரியாது. அம்மா மேலே கன்னியம்மா வருவாங்க ஃபஸ்ட்டு. அப்போது அது வந்து அம்மாவுக்கு ரொம்ப முடியாமல் ஒரு 7-8 வருஷமாக ரொம்ப முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்கும்போது எங்கே போய் என்ன பண்ணியும் சரி பண்ணல. எங்கே எவ்வளோ மந்திரவாதிகிட்ட பாயிங்ககிட்ட எங்கெங்கே போய் பண்ணணும் எதுவும் சரி பண்ண முடியல. கடைசியாக லாஸ்ட்டு முடிந்த கட்ட ஆளுற அளவுக்கு 3 நாள் பேச்சு மூச்சு பேச்சு இல்லாமல் படுத்த படுக்கை ஆகிட்டாங்க. எதுவும் அன்னம் தண்ணி ஆகாரம் இல்லாமல் கடைசியில் இனி பிழைக்க மாட்டாங்கன்னு சொல்லி கையெல்லாம் டாக்டர்லேருந்து மந்திரவாதிகள் எல்லாம் இது விட்டாங்க. லாஸ்ட்டாக வந்து நாங்கள் என்ன பண்ணோம், அழுதுக்குன்னு இங்கே சின்னதாக சிலை வச்சுருந்தோம், 7 கன்னி சிலை மட்டும் வச்சுருந்தோம். அங்கே போய் வணங்கி இந்த மாதிரி அழுது அம்மாவை காப்பாற்ற முடியாதான்னு சொல்லி அது முன்னாடி வந்து உயிர் பால் ஊட்டினா அந்த உயிர் பால் கூட இறங்கலை. 3 நாளாக பேச்சு மூச்சு இல்லாததுனால உயிர் பால் கூட இறங்கலை. இனி காப்பாற்ற முடியாதுன்னு போய் அழுதுன்னு இருக்கும்போது திடீர்னு அம்மா சத்தம் போட்டு முட்டி வெட்டினு அதை சாமி அந்த மாதிரி எழுந்து நின்னாங்க. எல்லாம் ஓடி போய் உள்ள பார்த்தா அம்மா அப்படி பேச்சு மூச்சு இல்லாதவங்க திடீர்னு எழுந்து நல்லா ஆரோக்கியமாக நல்லா தெம்பா உக்கரமாக வந்து நிற்கிறாங்க. என்னம்மா யார் என்னன்னு கேட்டால் எதுவும் வாக்கு கொடுக்காம அப்படியே சாந்தமாயிட்டாங்க. அதுக்கப்புறம் கன்னியம்மா வந்து இந்த மாதிரி வந்தவங்க உதரக்காளி உங்கள் அம்மாவை காப்பாற்றினன்னா முதல்ல அவங்கள வேண்டிங்கன்னு வேண்டி வர வச்சிங்கன்னா அப்போ அவங்க வந்து அந்த வாக்கு கொடுப்பாங்க. அப்போ உங்கள் அம்மா காப்பாற்றாங்க. அதே மாதிரி அவங்கள வேண்டதுக்கு அப்புறம் வந்தாங்க. வந்ததும் அவங்க என்னை கேட்ட ஒரே வார்த்தை
உங்கள் அம்மாவை நான் காப்பாற்றித்தரேன், அதுக்கு நீ எனக்கு என்ன செய்வ அப்படின்னு கேட்டாங்க. எங் 16 வருஷம் 2016 நடந்தது, 2006 நடந்தது. அப்போ வந்து என்னை வந்து கேட்டாங்க, உங்கள் அம்மா காப்பாற்றி கொடுத்த எனக்கு நீ என்ன தருவேன், எங்கள் அம்மா காப்பாற்றினா அதுக்கு நான் எதை வேணால் தருவேன், எதை வேணால் செய்வேன் அப்படின்னு. அப்போது எனக்கு வந்து ஒரு சின்ன ஆலயம் கட்டிக்கணும், அந்த ஆலயம் கட்டினா உங்கள் அம்மா நான் காப்பாற்றுறேன், எனக்கு ஒரு சின்ன ஆலயம் வேணும், சரிம்மா நான் பண்ணுறேம்மான்னு ஒரு 1.5 லட்சம் ரூபாய் நாணயத்தை எடுத்து அம்மா கையில் கட்ட சொன்னாங்க. கட்டிட்டு ஒரு எலுமிச்சைப்பழத்தை வாங்கிட்டு வர சொல்லி அதை எடுத்துன்னு போயிட்டு நாராயணன் போட்டா காலடியில் வைக்க சொன்னாங்க. வச்சுட்டு வேண்டிக்கின்னு, எங்கள் அம்மா காப்பாற்றினா நான் கோயிலுக்கு கட்டுறேன் உங்களுக்குன்னு சொல்லி நான் வேண்டிக்கினேன். இந்த இது இதோட எல்லாம் சரியாயிடும், இனிமேல்ட்டு மறுபடியும் உங்கள் அம்மா முடியாமல் போச்சுன்னா சரியில்லை அப்படின்னா உன் கையாலே அந்த கோயிலை இடித்து தள்ளிடு அப்படின்னு சொல்லி அவங்க என்கிட்ட வாக்குத்தாங்க. நான் அதை 3 மாதம் டைம் கொடுத்தேன், அதாவது டிசம்பர் 13ஆம் தேதி அம்மா வந்தது. சித்ரா பௌர்ணமிக்கெல்லாம் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணிட்டோம். அப்போது அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி அந்த 1.5 லட்சம் ரூபாய் காணி கட்டந்தந்து இது வரைக்கும் அம்மாவுக்கு எந்த ஒரு இதுவும் வரல. இவங்க தான் அவங்க அம்மா தான் கோயில். இவங்க வந்து இவங்களுக்கு தான் அந்த அன்னைக்கு வந்து 16 வருஷத்துக்கு முன்னாடி உழைக்கவே மாட்டாங்க அப்படின்ற டைமில் அவங்க வந்து வாக்கு கொடுத்து, இவங்க மேலே வந்து வாக்கு கொடுத்து அவங்க சொன்னதுக்கு அப்புறம்தான் இந்த கோயில் நாங்கள் கட்டினோம். அதுக்கு வேண்டிக்கிறது நடந்தது, அம்மா உயிரை காப்பாற்றி கொடுத்தவங்க இந்த அம்மா உதரகாளி அம்மா தான், இவர் தம்பி. அவங்க காப்பாற்றி கொடுத்ததுனால நாங்கள் வந்து அந்த கோயில் கட்டி இவர் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறார். அந்த அபிஷேகத்துலேருந்து மொத்தம் தம்பி தான் பார்த்துக்கிறது. அம்மா வந்து சித்ரா பௌர்ணமி, மசானா கொள்ளை, அடுத்தது ஆடி மாதம், 3 டைமுக்கு வந்து அம்மா மேலே அருள்வாக்கு கொடுப்பாங்க. அம்மா வந்து அருள்வாக்கு கொடுப்பாங்க 3 நாள். அது சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நாங்கள் அன்னதானம் பண்ணுவோம், மசானா கொள்ளைக்கு சோறம் விடுவோம், ஆடி மாதம் கூழ் ஊற்றி இது இது வந்து இங்கே தான் பண்ணுவோம், சுடுகாட்டுக்கெல்லாம் எடுத்துன்னு போகிறதில்ல, இங்கே தான் பண்ணுவோம். அதாவது நாங்கள் வந்து யார்கிட்டையும் வசூல் பண்ணி செஞ்சதில்லை, ஆனால் எல்லாருமே அவங்களே விருப்பப்பட்டு எடுத்துன்னு வந்து கொடுக்குறாங்க, எல்லோரும் கொடுப்பாங்க. நாங்களாக போய் ஏரியா மக்கள் எல்லோரும் வந்து அவங்க கையில் முடிஞ்சது அவங்க கொடுப்பாங்க, நாங்களாக போய் வசூல் பண்ணதில்லை. ஆனால் எல்லோரும் கொடுத்து எல்லா ஃபங்க்ஷனும் நல்லா சீரும் சிறப்பாக பண்ணுறோம். அவங்க வந்து குழந்தை இல்லாத குழந்தை இல்லைன்னு சொல்லி வந்து வேண்டவங்களும், 10 வருஷமாக குழந்தை இல்லைன்னு சொல்லி வந்தவங்களுக்கும் குழந்தை பாக்கிங் வந்து கும்பிட்டதுக்கப்புறம் அந்த குழந்தை பாக்கிங் கடிச்சிருக்குது. அதே மாதிரி 8 வருஷம் 10 வருஷம் அந்த மாதிரி குழந்தை இது கேட்டவங்களுக்கும், அப்புறம் அந்த உடம்புக்கு முடியாமல் சீரியஸாக இருக்கிறவங்களும் இங்கே வந்து வேண்டிக்கின்னு என்னை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு போனேன், அதுவும் அந்த அம்மாவை வேண்டின்னு போகும்போது அவங்க மேலே நம்பிக்கை வச்சுக்கிறவங்களுக்கு எல்லாம் காப்பாத்தி கொடுக்குறாங்க. முடியாத போனாலும் நல்லபடியாக மீட்டு எடுத்துன்னு வந்துடுறாங்க. அந்த மாதிரி இவங்களே அந்த மாதிரி வந்தவங்க தான் வந் போன டைமுக்கு இவங்க தான் உடனே நீ போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் சேரு, உனக்கு வந்து இப்போ முடியாமல் இருக்கிற டைமுக்கு நீ அந்த ஹாஸ்பிட்டல் போனால் தான் உன்னால் காப்பாற்ற முடியும் சொன்னது. ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க உயிர் பாய்ச்சி வந்தது. அதில் இவங்களுக்கு நிஜமாகவே நடந்தது அந்த இதுதான் காப்பாற்றினு வராங்க. நிறைய மிருக நைட்டு நேரத்தில் மூச்சு பேச்சுலாம் உழுந்தவனுக்கு ஒரு சின்ன குழந்தை, அவன் வந்து சுத்தமாக ஏந்துக்க முடியாத அளவுக்கு டாக்டருங்க வந்து காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த சாமி ஒருத்தர் மேலே வந்தது கோயிலில் எடுத்து போய் நைட்டு தங்க வைங்க, இல்லைன்னா குழந்தைய காப்பாற்ற முடியாதுன்னு. அந்த குழந்தை நைட்டு 12:30 போல் எடுத்துன்னு வந்து இங்கே வச்சுட்டு அந்த அழுவில் இது பண்ணல, எதுவுமே பண்ணல, அப்படியே மூச்சு பிரச்சனை இருந்தான். அப்போ அவங்க அம்மா வந்து வேண்டிக்கும் போது நான் வந்து பையனை உயிரை காப்பாற்றி கொடுத்தேன், நான் வந்து உங்கள் இங்கே திருவிழா பண்ணும்போது நான் செய்கிறோம் அவங்களுக்கு அப்படின்னு வேண்டின உடனே அப்படி எதுவுமே இல்லாத இருந்தவன் திடீர்னு எழுந்து அழ ஆரம்பித்தான். அழுதுக்கு அப்புறம் எத்தனை போய் ஹாஸ்பிட்டல் பார்த்தாங்க, எல்லாம் சரியாட்டி இப்போ பையன் 9வது படிக்கிறான். அந்த மாதிரி ஒரு அதிசயம்லாம் நிறையா நடந்துருக்குது. வராங்க வந்து கும்பிட்றாங்க, ஆந்திராவிலேருந்து கூட இங்கே வந்து கும்பிட்றாங்க, அங்கே வேண்டிக்கின்னு இங்கே இங்கே வந்து பூஜை செஞ்சுட்டு போகிறாங்க. சரியாயிடுச்சுன்ட்டு ஆமாம், அதாவது எதை அதாவது அவங்களுக்கு வேண்டிக்கிறாங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து அவங்க அந்த ஆடு வெட்டுறதோ கோழி கொடுத்துக்கிறது எல்லாமே வந்து இங்கே தான் பண்ணும், திருவிழா மாதிரி பண்ணும்.
சர்ப்பம் வந்து நான் ஒரு அஞ்சாறு டைம் பார்த்துருக்குறேன், அஞ்சாறு டைம் இங்கே இங்கே பின்னாடி பார்த்துருக்குறேன், இந்த இந்த ஏரியாவுக்குள்ளே சுத்தந்து பார்த்துருக்கேன், ஆனால் எங்கேருந்து வருது எப்படி போகுதுன்றது தெரியாது. ஆனால் இந்த டைம் இப்போ வந்து ரொம்ப நாளாக கண்ணுக்கு படலை, இதுக்கு முன்னாடி வந்துருக்குறாங்க சர்ப்பம் நிறைய டைம் வந்துருக்கு. கிழக்கு திசையை பார்த்தாம இப்போ இந்த கோயில் கட்டினதே வந்து இவங்க உயிரை காப்பாற்றி கொடுத்ததுனால இவங்களுக்காக, அதாவது அம்மாவுக்காக பிள்ளைங்க நாங்கள் முயற்சித்து கட்டணும். குதிரைக்காளி அம்மன், முத்தாலம்மன், பெரியபாலத்தம்மன், அடுத்தது விநாயகர், முருகர், துர்கை அம்மன், பின்னாடி நான் திருநாகேஸ்வரர், திருநாகேஸ்வர அம்மா, இங்கே ஆகாச கன்னியம்மா, இவங்க தான் நாங்கள் வணங்குந்து. இவங்க உதரகாளியம்மான்ற பேரே எங்களுக்கு தெரியாது, இவங்க சொல்லி தான், இவங்க மேலே வந்து அவங்க சொன்னதுக்கு அப்புறம்தான் உதரகாளின்ற பேரே தெரியும். அம்மாவை உயிர் காப்பாற்றினதுனால தான் அந்த கோயிலை நாங்கள் கட்டி வணங்கினு வரோம். அதுக்கு வேற ஆளும் வைக்கல, நாங்களே தான் சேவை செஞ்சணும். பண்ணிக்கலாம், தோசை பரிகாரம் கூட இங்கே பண்ணிக்கலாம். அது மாதிரி வந்து அந்த திருநாகேஸ்வரர் பண்ணுறது வந்து தோசை பரிகாரம் தான், திருநாகேஸ்வரர் திருநாகேஸ்வரம் பண்ணுங்கிறாங்க, பின்னாடி தோசை பரிகாரம் தான் அங்கே பண்ணுறது. அந்த துர்கை அம்மனுக்கு விளக்கு பூஜை போடுவாங்க, பரிகாரம் பண்ணணும்னா அங்கே விளக்கு பூஜை போட்டு பண்ணுவோம். வராங்க, வராங்க. இந்த அம்மாவை பற்றி கேட்குறவங்க அதை பற்றி தான் அவங்க காலில் வந்து அதை வராங்க, தேடி வராங்க. இந்த அம்மா சக்தியான இருப்பாங்க, ஆமாம், அந்த அளவுக்கு அம்மாவுடைய சக்தி இருக்குது. இதை நான் நேர்லேயே பார்த்தேன், எங்கள் அம்மா உயிர் காப்பாற்றுறதுக்காக தான் நான் அந்த நம்பிக்கை வச்சு தான் நான் எல்லாம் பண்ணேன். எங்கள் குடும்பமும் எல்லாம் சேர்த்து பார்த்துக்கிறது தான், ஆனால் இங்கே எல்லா மக்களும் ஒத்துழைக்கிறாங்க. குழந்தை பாக்கியத்துக்கு வராங்க, ரொம்ப முடியாமல் போகிறாங்க. கொரோனாவுக்கு முடியாத போனவங்க கூட இங்கே வந்து பார்த்துக்கின்னு அங்கே போய் கொரோனாலேருந்து நல்லா ஆகிட்டு வந்து இங்கே பொங்கல் வச்சு பூஜை பண்ணி எல்லாம் செஞ்சேன். கொரோனா பேஷண்ட் இப்போ இப்போ லாஸ்ட் டைம் வந்த கொரோனாவில் அவங்க பிழைக்க மாட்டாங்கன்னு நினச்சி போகும்போது அங்கே அட்மிட் ஆக போகிறேன்னு முன்னாடியே வந்து இங்கே கும்பிட்டுட்டு அங்கே போய் அட்மிட் ஆனாங்க, நல்லபடியாக வந்துட்டாங்க. வந்து சித்ரா பௌர்ணமி அந்த ஆடி மாதம் மயானக்கொள்ளை, இந்த மூணு டைம் விசேஷமாக இருக்கும். ரொம்ப விசேஷமாக இருக்கும். அம்மா அம்மா மேலே வருவாங்க, அம்மா மேலே அந்த அன்னைக்கு காப்பாற்று ஊஞ்சல் அம்மாலாம் போடுவாங்க, ஊஞ்சல்லாம் போட்டு நல்ல விசேஷம் பண்ணுவோம். இப்போ அம்மா வந்து அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அம்மா அம்மா சொல்லிட்டு போனாங்கள்ல, நீ வந்து அவங்க அம்மாவுக்கு எதாவது முடியாமல் போனால் அந்த கோயிலை இடித்து தள்ளுன்னு அவங்க மேலே வந்தவங்க தான் சொன்னது. இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் ஆகாமல் 16 வருஷம் நல்லா இருக்கிறாங்க எங்களுக்கு. நடமாட்டம் இருந்திருந்தாங்க, அது நைட்டு 12 மணி போல் எல்லாருக்குமே தெரியும், இந்த இதில் இருக்கிற அத்தனை பேருக்கு தெரியும் சலங்கை சத்தமும் அவங்க வர இது நல்லா தெரியும் வித்தியாசம். இந்த அமாவாசை பௌர்ணமிக்கெல்லாம் அதிகமாக இருக்கும் அவங்க நடமாட்டம், சாந்தமாக தான் வருவாங்க. குழந்தை வடிவத்தில் தான் வந்தாங்க, ஏதாவது மக்கள் இங்கே இருக்கிறாங்கன்றதுனால ஆக்ரோஷமாக வராமல் சாந்த வடிவில் தான் வராங்க குழந்த மூலமாக. ஆமா, அவங்களுக்கு அந்த அனுகிரகம் இருந்ததுன்னா அவங்க தானே தேடி வருவாங்க, இவங்க யார் இருப்பாங்க அவங்க அவங்களே கூட்டுவாங்க. ஆமா, நான் நம்மளாம் நினச்சி போக முடியாது, அவங்களா யார விரும்பி கூப்பிடுறாங்களோ அவங்களாம். ஆலப்பாக்கம் போரூர், ஆலப்பாக்கம் இந்திரா காந்தி தெரு, இந்திரா காந்தி தெரு, ராஜீவ்காந்த் நகர், ஆலப்பாக்கம் போரூர், காலையில் 6 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் இருக்கும், அது 12 மணி வரைக்கும் இருக்கும். நான் சாயந்தரம் 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் இருக்கும். அருள்வாக்கு கேட்கறதுன்றது இல்லை, அதாவது அம்மா வர்றது 3 டைம் தான், அம்மா வரலனால அருள்வாக்கு கேட்கணும் போது எழுந்த பாத்திரத்தை கொடுத்தா அம்மா போய் அங்கே உள்ளே நின்று அங்கே என்ன அவங்க இவங்களுக்கு உத்தரவு கொடுக்குறாங்களோ அதை வந்து வெளியில் சொல்லுவாங்க, அப்படி பண்ணுவாங்க. இன்னைக்கு கோயிலோட சிறப்புகள் பற்றி பார்த்துருப்பீங்க. ஸோ எங்கள் அம்மாவோட மகிமைகள் எல்லாமே வந்துட்டு மக்களே சொல்லியிருக்காங்க. இந்த கோயிலை வந்துட்டு உபயோகப்படுத்துகிறவங்க, வேண்டுதல் வச்சு வரவங்க வந்து பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் நல்ல செல்வங்களை தேடிக்குமாறு சொல்லிக்கிறோம். நன்றி.